ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உயிரறையை வச்சு எப்படி பாறை மீன் பிடிக்கிற அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உயிரறையை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியில் கரைகளில் போய் தான் பிடிச்சிட்டு வர முடியும். உயிரறை வந்து எந்த மீன்கள் வேணாலும் உயிரறையை வைக்கலாம். எல்லா மீன்களுக்கும் கலவா வந்து மோஸ்ட்லி பிடிக்கும். இந்த கீலி மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாறை வந்து நல்லா விரும்பி எடுக்கும், அதாவது அந்த உயிரறையை வந்து அடித்து சாப்பிடும். அதனால் மோஸ்ட்லி வந்து பாறை பிடிக்கணும் அப்படின்னா, இந்த கீலி மீன் தான் அதிகமாக விடுவாங்க மீனவர்கள் எல்லாமே. சூவா பாறை இதுவுமே வந்து, சூவா பாறை, சூடை, இது எல்லாமே பாறை மீன் வந்து நல்லாவே எடுக்கும். பாலா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உயிரறை பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மத்தியானம் வந்து மண்டபம் செட்டிக்கு போய் அங்கேருந்து மீனை பிடிச்சி பாட்டில் அடைச்சி இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நிறைய மீன்கள் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர் ஃப்ளோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கடல் வந்து நீர் சுத்தமாயிட்டே இருக்கணுங்கிறனால உங்களுக்கு பாட்டிலில் மேலே வச்சுருக்க முடியாது. இந்த மாதிரி கயிறு கட்டி ஃபுல்லாக பாலத்தில் வந்து கீழே இறக்கி தான் நம்ம தண்ணிக்குள்ளே தான் வச்சாகணும். இதை எடுக்கும்போதும் இறக்கும்போதுமே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏன்னா கயிறு வந்து கையை அறுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆழத்தில் வந்து அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கீழே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா. இதில் இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீன் அவ்வளோ சீக்கிரம் வந்து இறக்காதுங்க. அதாவது அந்த மீன் வந்து 2-3 நாள் 5 நாள் வரைக்கும் கூட உயிரோடு இருக்கும் கடலுக்குள்ளேயே இருக்கிறனால. வெளியில் வச்சா கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரம் அது அதிகபட்சம், அதுவே அதுக்குள்ளேயே இறந்துடும். ஏன் இப்போ வந்து கீலிக்கு வந்து, அதாவது பாறை மீனை பிடிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குங்க. அதாவது லூர் யூஸ் பண்ணலாம், இல்லை மீனை கட் பண்ணி ஃப்ளஷ்ஷாக போடலாம், இல்லை இந்த மாதிரி உயிரறை வச்சு பிடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கலக்காக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உயிரறைக்கு மட்டும்தான் பாறை அதிகமாக எடுக்கும். இங்கே பாருங்கள், நாம் சொன்ன மாதிரி கரெக்டாக வாலா வந்து ஒரு உயிரறைக்கு ஒரு பாறையை வந்து அட்டாக் பண்ணிட்டாப்புல. ஸோ மீன் எப்படி வருதுன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாறை வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற மீன்களெல்லாம் கம்பேர் பண்ணுறது கூட பாறையோட ஃபைட்டே வேறு மாதிரி இருக்கும். ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து நல்லாவே தெரியும். இல்லை நீங்கள் புதுசாக ஃபிஷிங்கில் வரீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாறைலாம் பிடிக்கும் போது 1 கிலோக்கு மேலே போனாலே பயங்கரமாக ஃபைட் பண்ணும், அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கைக்கே வராது. இந்த மாதிரி பாலத்தில் இவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கும் போது, இந்த மாதிரி உதறும் போது நிறையா மீன்கள் விழுந்துருக்குங்க. பட் எனிவே நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்காமல் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி மீன்கள் வந்து பிடிக்க முடியும். பாலா செம்மா பாலா, சான்ஸே இல்லை பாலா, வேறு லெவல் வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வந்து நல்லா உயிரறையை வந்து ஃபுல்லாக வாய் வரைக்கும் ஃபுல்லாக முழுங்கிருச்சுங்க. அதனால தான் வந்து தூண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெட்டி ஏறி இருக்கு. மீனை வந்து புதுசாக ஃபிஷிங்குள்ளே வரீங்கன்னா, இந்த மாதிரி தூண்டியை வந்து நீங்கள் எடுக்கணுங்கிறப்ப மீனை தயவு செய்து பிடிக்காமல் தூண்டியில் கை வச்சிடாதீங்க. அதுவும் லூராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீனை வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து பிடிச்சிருங்க. என்ன காரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாறையாக இருக்கட்டும் மற்ற மீன்களாக இருக்கும் பயங்கரமாக உதறும். அப்படி உதறும் போது நீங்கள் மீனில் கை வைக்கலைன்னா தூண்டியில் வந்து உங்கள் கையிலையோ இல்லை உங்களோட மற்ற ஃபேஸ் அந்த மாதிரி இடங்களில் கூட வெட்டு ஏறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து மீனை பிடிச்சிங்க அப்படின்னா, ஒரு கை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மீனை ஹோல்டு பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி எதுக்காக வந்து அதில் மீன் அடிப்பாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து அது வந்து துடிக்காது அதிகமாக. ஸோ இல்லைன்னா ரொம்ப துடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலராக வந்து பாமன் பிரிட்ஜில் வந்து ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸ் வந்து நம்ம ஃபிஷிங் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சேனல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிப்பி ஃபிஷிங். தேங்க்யூ.